அறிவியல் குடும்பத்தில் கண்டுபிடிப்புகள் மூலம் பல பொருட்கள் பிள்ளைகளாய் பிறந்தாலும் இந்த கடைசி காலத்தில் மக்களின் முடிவை முத்திரையாக பதிக்க வந்திருக்கும் கடைக்குட்டி கண்டுபிடிப்புத்தான் பயோசிப். கீர்த்தி சிறிதாயினும் மூர்த்தி பெரிது என்ற மூத்தோர் மொழிக்கேற்ப 7 mm அளவே உள்ள இந்த சின்ன கருவி வரப்போகும் உலகத்தை சின்னா பின்னமாக்கி சீர்குலைக்க போகின்றது என்றால் ஆச்சரியமாய் உள்ளதல்லவா? உண்மைதான், இந்த பயோசிப் இன்னும் சில காலங்களில் இந்த உலகையே தன் பிடிக்குள் வைத்து மக்கள் அனைவரையும் தன் ஏவுதலின் அடிமைகளாக மாற்றப் போகிறதென்றால் மிக இல்லை. எங்கு பார்த்தாலும் தீவிரவாதம், வரைமுறையற்ற வன்முறை, குண்டுவெடிப்புகள் என உலகம் ஒழுங்கீனத்தின் உதாரணமாக மாறியுள்ளது. மனிதனை மனிதன் நம்ப மறுத்து பாதுகாப்பிற்கு கணினியை நம்பும் காலம். நல்லவர்களையும் நாட்டில் குண்டு வைக்கும் நாசகர்களையும் இனம் கண்டுபிடிக்க முடியாமல் காவல்துறையும் உளவுத்துறையும் கையை பிசைந்து கொண்டு நிற்கின்றது. நல்லவர்களை கூட நடுரோட்டில் நிற்க வைத்து விசாரிக்க வேண்டிய கட்டாயம். அடுக்கடுக்காய் பாதுகாப்பு போட்டாலும் அத்தனையும் தாண்டி தீவிரவாதம் தலைதூக்கி வருகின்றது. அந்நிய நாட்டிலிருந்து வரும் இந்த ஆபத்துக்களை உள்ளே நுழையும் போதே தடுத்துவிடலாம். ஆனால் நாட்டிற்குள்ளே இருந்து நாசமாக்கும் இந்த நய வஞ்சகர்களை என்ன செய்யலாம் என்ற கேள்விக்கு விடையாக வந்ததுதான் இந்த பயோசிப். இதுபோன்ற ஆபத்துக்களை தடுக்க அனைத்து நாடுகளிலும் அடையாள அட்டை என்ற முறையை அறிமுகப்படுத்தியுள்ளனர். குடிமக்களின் அனைத்து விவரங்களும் இதில் அடங்கியிருக்கும். அத்துடன் இதில் மிக முக்கியமான அந்த குடிமகனை கண்காணிக்கும் ஓர் கருவியும் பொருத்தப்பட்டிருக்கும். இதற்கு RFID ரேடியோ அலைவரிசை மூலம் கண்காணிக்கும் கருவி என்று பெயர். இத்துடன் ஓர் 16 இலக்க எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கும். இதுதான் இனி அந்நாட்டில் வாழ்வதற்கு ஆதாரம். சில நாடுகளில் இது இல்லாமல் வெளியே போக முடியாது என்ற நிலை உள்ளது. இதுபோன்ற ஓர் அட்டையை இந்திய அரசாங்கமும் தந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு ஆதார் என்று பெயர். இந்த அட்டையில் உள்ள எண் மற்றும் கண்காணிக்கும் கருவியை கொண்டு இனி உங்களை 24 மணி நேரமும் கண்காணிக்கலாம். உங்கள் நடவடிக்கை அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு ஓர் குறிப்பிட்ட கணினியில் நிரந்தரமாய் பாதுகாக்கப்படும். இந்த முறையை சில நாடுகள் சில ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்ததின் மூலம் இதில் உள்ள சில குறைபாடுகளை கண்டறிந்தன. உதாரணமாக இவ்வட்டை தொலைந்து போகுதல், திருட்டு போகுதல், சேதமாகுதல் போன்ற காரணத்தால் சரிவர மக்களை கண்காணிக்க முடிவதில்லை. எனவே இதற்கு மாற்றாக ஓர் ஒப்பற்ற கருவியை கண்டுபிடிக்க வேண்டும் என்றதின் விளைவாக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த பயோசிப். இந்த பயோசிப்பில் கண்காணிக்கின்ற கருவியோடு 16 இலக்க அடையாள எண்ணும் உண்டு. இதை ஆரம்பத்தில் சோதனை முறையாக வீட்டு விலங்குகள், காட்டு விலங்குகள், பறவைகள், கடல்வாழ் உயிரினங்கள் என மிருகங்களுக்கு சோதிக்கப்பட்டு 2011 இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் அனைத்து வீட்டு விலங்குகளுக்கும் ஏறக்குறைய 2.5 லட்சம் மிருகங்களுக்கு இப்பயோச்சி பதிக்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றது. அது வெற்றியடைந்தவுடன் மனிதனுக்கு பதிப்பதற்கு ஆராய்ச்சியை தொடர்ந்தனர். ஆனால் இவ்வாராய்ச்சி ஆரம்பித்தவுடனே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அநேகர் நீதிமன்றம் வரை சென்றனர். காரணம், 24 மணி நேரம் ஒருவரை கண்காணிக்க தொடங்கினால் அவருடைய தனி மனித சுதந்திரம் பாதிக்கப்படும் என்று வாதிடப்பட்டது. ஆனால் இதை தயாரிக்கிறவர்களோ, நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை, எங்கள் கண்காணிப்பை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு மாத்திரம் இதை பதிக்கிறோம் என்று அறிவித்தனர். அடுத்தபடியாக இப்பயோசிப்பை எங்கே பதிப்பது என்ற கேள்வி எழுந்தது. காரணம், இக்கருவியில் உள்ள பேட்டரியை தினந்தோறும் சார்ஜ் பண்ண வேண்டும். சார்ஜ் பண்ணுவதற்கு நம் உடலில் உள்ள
சூட்டையே பயன்படுத்த முடிவு செய்து எங்கே நம் உடலில் உஷ்ணம் சரியாய் உள்ளது என்று ஆராய்ச்சியை தொடர்ந்தனர். முடிவில் இரண்டு இடத்தை நம் தேகத்தில் தேர்ந்தெடுத்தனர். ஒன்று வலது மணிக்கட்டு, இரண்டு நெற்றி. அது மாத்திரமல்ல, இவ்விரண்டு இடத்திலிருந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேஸ் என்ற மின்காந்த கதிர்கள் இயற்கையாகவே வெளியாகிறது என்பதை கண்டறிந்தனர். எனவே இதன் மூலம் செயற்கைக்கோளை இணைத்து எல்லா மனிதர்களையும் தனிப்பட்ட விதத்தில் கண்காணிக்கும் முறையை செயல்படுத்த முடிவு செய்தனர். ஆரம்பத்தில் மக்களின் வசதிக்கென்று உள்ளே நுழைந்த இத்தொழில்நுட்பம் இப்போது அத்தியாவசியமாக மாறியுள்ளது. இனி இதை பெற்றுக் கொள்வது சட்டமாக மாற வாய்ப்புள்ளது. இதை பெற்றுக் கொள்ளாதவர்கள் இனி அரசாங்கத்திடமிருந்து எதையும் பெற்றுக் கொள்ள முடியாத நிலை வரும். உதாரணமாக, இப்போது எப்படி ரேஷன் அட்டை இல்லாமல் எதையும் நாம் வாங்க முடியாதோ, அதேபோல் அதற்கு மாற்றாக அடையாள அட்டை வரும். அடுத்து அவ்விடத்திற்கு இப்பயோச்சிக் வரும். இதன் மூலம் இனி தனி மனித சுதந்திரம் பறிக்கப்பட்டு அனைவரும் ஒரு மனித கட்டுப்பாட்டுக்குள் வர வாய்ப்புள்ளது. வான்வெளியில் உலாவும் அனைத்து செயற்கைக்கோள்களையும் ஒரு மனிதன் கட்டுப்படுத்தும் போது முழு உலகமும் அதில் உள்ளவைகளும் அவன் வசமாகும். ஏகதேச சர்வாதிகார ஆட்சி முறை வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இந்த ஆபத்தை குறித்து நம் முன்னோர்களுக்கு மகாகணம் பொருந்திய கடவுள் மிக விபரமாக வெளிப்படுத்தியுள்ளார். எல்லா வேதங்களுக்கு முன்னோடியும் தன்னிகரல்லாததுமாகிய பரிசுத்த வேதாகமத்தில் இவ்விவரங்கள் விவரிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் 13:16-17 வசனத்தில், அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும், அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது என்று 1990 வருஷங்களுக்கு முன்பாக முன்னறிவிக்கப்பட்டுள்ளது. பரிசுத்த வேதாகமம் முன்னறிவித்தபடியே பயோசிப் வந்துவிட்டது. அடுத்ததாக ஓ சர்வாதிகாரியின் கீழ் இனி முழு உலகமும் செல்லும். சமீபத்தில் விக்லிக்ஸ் இணையதளத்தின் அதிபர் ஜூலியன் அசாஞ்சே இவ்வுலகம் ஓர் உலக ஆட்சிக்கு தயாராகி வருவதாகவும், சமூக வலைதளங்கள் மூலம் நம்முடைய அனைத்து விபரங்களும் ரகசியமாய் கண்காணிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவதாகவும், நாம் மிகப்பெரிய ஆபத்தில் உள்ளதாகவும் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார். பரிசுத்த வேதாகமம் கூறிய தீர்க்க தரிசனங்கள் மிக துல்லியமாக நிறைவேறும் காலம் இதுவே. மேலும் இந்த பயோசிப் யார் யாருக்கெல்லாம் பதிப்பார்கள் என்று வேதாகமம் விவரித்துள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் 13:16, அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. இப்போது பல நாடுகளில் பிறக்கும் அனைத்து பிள்ளைகளுக்கும் இந்த பயோசிப் பதிக்கும் முறை வந்துள்ளது. ஆஸ்கோ என்ற தனியார் நிறுவனம் மூலம் உலகில் பல நாடுகளில் இந்த பயோசிப் பதிக்கப்படுகிறது. போர்ச்சுக்கல், ஜப்பான், ஜெர்மனி போன்ற 47 மேற்பட்ட நாடுகளில் இப்பயோசிப் பதிக்கப்படுகிறது. 2013 மார்ச் 1 இந்தியாவில் வட மாநிலம் ஒன்றில் பிறக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் பயோமெட்ரிக் அடையாளம் 2 மணி நேரத்திற்குள் இட வேண்டும் என அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. அடுத்ததாக ஹேலோ என்ற நிறுவனம் பிள்ளைகளுக்கு நெற்றியில் இந்த பயோசிப்பை பதித்து 24 மணி நேரமும் கண்காணிக்க ஆவண செய்துள்ளது. சிறியோருக்கு மாத்திரமல்ல, வேதம் முன்னுரைத்தபடி பெரியோர்
ஐஸ்வர்யவான்கள் என அநேகரும் இப்போது இதை ஆவலுடன் பெற்றுக்கொள்ள முன்வந்துள்ளனர். இதில் உள்ள ஆபத்தை அறியாமல் இந்த பயோசிப் இப்போது உணவு மற்றும் மருத்துவ கழகம் அதாவது FDS மூலம் மருத்துவமனை சார்பாக அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாயமாக்க உள்ளது. மெக்சிகோ தலைமை வழக்கறிஞர் மற்றும் அமெரிக்க ராணுவ வீரர்கள், மலேசியா தொழிலதிபர்கள், இந்தோனேஷியா ராணுவ வீரர்கள் என இதன் எல்லை விரிவாகிக் கொண்டே இருக்கின்றது. இதன் உச்சக்கட்டமாக இந்தியாவில் கடந்த 2010 தனியார் பத்திரிகை செய்தி ஒன்றில் அனைத்து குடிமக்களுக்கும் அரிசி அளவு உள்ள இந்த சிப் கைகள் அல்லது நெற்றியில் இந்திய அரசாங்கம் பதிக்கப் போவதாக வெளியிட்டு பரிசுத்த வேதாகமும் முன்னறிவித்ததை உறுதி செய்துள்ளது. இப்போது இக்கருவி தன் சுயரூபத்தை காட்டத் தொடங்கியுள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் இந்த பயோமெட்ரிக் ஐடி இல்லாமல் பிள்ளைகளை பள்ளிகளுக்குள் அனுமதிக்க முடியாது என பள்ளி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதை எதிர்த்து அப்பிள்ளைகளின் பெற்றோர் நீதிமன்றத்தை அணுகிய போது, இது பள்ளியின் பாதுகாப்பு காரியம், நாங்கள் தலையிட முடியாது என தீர்ப்பு கூறப்பட்டது. டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள 112 பள்ளிகளில் இப்பயோமெட்ரிக் முறை வழக்கத்திற்கு வந்துவிட்டது. மேலை நாடுகளில் புது வியாபார முறையாக வாடிக்கையாளர்கள் இப்பயோசிப்பை பொருத்திக் கொண்டால் இனி பொருட்களை வாங்கிய பின் பணம் செலுத்தவோ அல்லது பில் போடவோ வரிசையில் நிற்காமல் நேரடியாக பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்துவிடலாம். நம் வங்கிக் கணக்கிலிருந்து பணம் தானாக செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வேதாகமும் சொல்லியபடி இனி இந்த பயோசிப் இல்லாமல் எதையும் வாங்க முடியாது என்ற நிலை உருவாகிவிட்டது. இனி என்ன நடக்கும்? பூமியில் உள்ள அனைவரும் ஓ சர்வாதிகாரியின் கீழ் அடிமைப்படுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட போகிறார்கள். முன்பு ஆயுதத்தால் உலகை பிடித்தார்கள், பின்பு மதத்தால், பிறகு வியாபாரத்தால், இப்போது தொழில்நுட்பத்தால். கடவுள் மனிதருக்கு ஆரம்பத்தில் ஓர் சோதனையை வைத்தார். அதில் ஆதி மனிதன் ஆதாமும் ஏவாளும் தோல்வியுற்றதின் விளைவாக இந்நிலைக்கு உலகம் மாறியுள்ளது. அந்த மனித சமுதாயத்திற்கு தேவன் இப்போது ஓர் சோதனையை வைத்துள்ளார். அதுதான் இப்பயோசிப்பை பதிக்கக்கூடாது என்று. மீறினால் பல இன்னல்களை அனுபவித்து இறுதியில் நரகத்தில் பங்கடைவார்கள் என வேதம் கூறுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 16:2, வெளிப்படுத்தின விசேஷம் 19:20-21 ஆகிய வசனங்களிலும், வெளிப்படுத்தின விசேஷம் 14:9-10 ஆகிய வசனங்களில் இது விவரிக்கப்பட்டுள்ளது. பயோசிப்பை பெற்றுக்கொண்டால்தான் இனி எல்லாம் வாங்க முடியும், வாழ முடியும். ஆனால் தேவ கோபத்திற்கு ஆளாக வேண்டி வரும். இப்போது என்னதான் செய்வது? அதற்கு பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியை சொல்லி வைத்திருக்கிறார். அந்த சர்வாதிகாரியின் ஆட்சி ஆரம்பிக்கும் ஒரு நிமிடம் முன்பு தன்னை விசுவாசிக்கும் மக்களை காப்பாற்றி தன்னோடு வைத்துக் கொள்ளப் போவதாக ஆண்டவர் விவரித்துள்ளார். அன்பு சகோதரனே, சகோதரியே, நண்பனே, வரும் ஒரு மாபெரும் அழிவிற்கு, உபத்திரவத்திற்கு உம்மையும் உம் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசு கிறிஸ்து சொன்ன இத்தனை விஷயங்கள் மிக துல்லியமாய் நடைபெறுகிறது என்றால் அவர் வாக்குரைத்தபடி அவர் வரப்போவதும் உண்மை. வரும் ஆபத்திற்கு தப்பித்துக் கொள்ள, அவரோடு செல்ல நீர் செய்ய வேண்டியதெல்லாம் பின்வரும் ஜெபத்தை முழு இருதயத்தோடு சொல்வதுதான். சர்வ வல்லவரான தேவனே, என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உம் பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளும், உம் இரத்தத்தால் என்னை கழுவும், வருமாக்கினைக்கு என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றும், உம்மையும் உம் மகனாகி இயேசுவையும் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.